guys, welcome back to my channel. நீங்க ஃபிட்னஸ் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நீங்க கேக்குற அதிகமான ரெசிபி பாத்தீங்கன்னா ஓட் ரெசிபியா தான் இருக்கும். ஸ்பெஷலி ஓவர் நைட் ஓட்ஸ்ங்கிறது உலக லெவல்ல எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு ஃபேவரட் பிரேக்ஃபாஸ்ட். அந்த ஓட்ஸ் ரெசிபி எப்படி பண்றதுங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நைட் வந்து நீங்க டின்னர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஓட்ஸ் அண்ட் சியா சீட்ஸ் மட்டும் நீங்க சோக் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். மார்னிங் நீங்க எழுந்தோடனே உங்ககிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு அப்ப என்ன சீசனல் ஃப்ரூட்ஸ் கிடைச்சிருக்கோ அதை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதுல நீங்க மில்க் ஆட் பண்ணலாம், ஸ்லிம் மில்க் ஆட் பண்ணலாம், சாய் மில்க் ஆட் பண்ணலாம், இல்லைன்னா நான் யூஸ் பண்ண போற மாதிரி வீகன் மில்க் அதாவது ஆல்மண்ட் மில்க் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் இது கூட யோகர்ட் கூட ஆட் பண்ணிப்பாங்க. இல்ல எனக்கு மில்க் வெர்ஷன் எதுவுமே தேவையில்லை அப்படி வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி கூட நீங்க இதை பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் அண்ட் எம்மியான பிரேக்ஃபாஸ்ட், ஆல்சோ இட்ஸ் வெரி வெரி ஹெல்தி. இந்த ஓவர் நைட் ஓட்ஸ்ல இன்னைக்கு என்னோட ஃபேவரட் இன்கிரீடியன்ட் ஆட் பண்ண ரெசிபியை பார்க்கலாம். ஓவர் நைட் ஓட்ஸ் நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் நைட்டு வந்து தூங்குறதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு ஒரு 1 ஸ்கூப் ஆஃப் ரோல்டு ஓட்ஸ் வந்து சோக் பண்ணி வச்சிருவேன். ஸோ ஓட்ஸ் பிளஸ் வந்து இது வந்து சியா சீட்ஸ் இதுல ஒரு சின்ன ஸ்கூப், இது ரெண்டும் வந்து ஒரு பவுல்ல போட்டு நான் சோக் பண்ணி தண்ணியில தான் சோக் பண்ணி நான் வச்சிருவேன். ஆல்ரெடி நம்ம சோக் பண்ண ஓட்ஸ் அண்ட் சியா சீட்ஸ் ஆல்ரெடி ரெடியா இருக்கு. ஸோ இந்த ஓட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஆல்மண்ட் மில்க் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து அன்ஸ்வீட்டன்ட் ஆல்மண்ட் மில்க், இதுதான் யூஸ் பண்ணணும் கிடையாது. நீங்கள் ரெகுலர் மில்க் யூஸ் பண்ணிக்கலாம், சோய் மில்க் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்ச நாளாகவே வந்து டெய்லி ப்ராடக்ட்ஸ் சாப்பிட்றதில்ல, ஐ மீன் அந்த அளவை கம்மி பண்ணிட்டேன். எஸ்பெஷலி மில்க் வந்து எனக்கு நான் எடுத்துக்கிறதில்ல. எப்போ நான் என்னோட ஃபேட்லாஸ் ஜேர்னி எப்போ ஸ்டார்ட் பண்ணணும் அதுலேருந்து நான் மில்க் வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஆல்மண்ட் மில்க் வந்து இட் இஸ் ரிச் இன் நியூட்ரியன்ஸ் வென் கம்பேர்ட் டு நார்மல் மில்க். இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, ப்ளஸ் வந்து உங்களுக்கு கேலரிஸ் வந்து நீங்கள் கம்மி இன்டேக் எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ரெகுலர் மில்க்கு பதிலாக ஆல்மண்ட் மில்க் எடுக்கலாம். டைம்ஸ் வந்து நான் வந்து பீனட் பட்டர் ஆட் பண்ணுவேன். இப்போ பீனட் பட்டர் பார்த்தீங்க அப்படின்னா அன்ஸ்வீட்டன் கிடைக்குது, நம்ம ரெகுலராக வந்து சர்க்கரை ஆட் பண்ண பீனட் பட்டர் இல்லாமல் இது வந்து சுகர்லெஸ் இது மாதிரியும் நிறைய கிடைக்குது. நீங்கள் இது கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். இது வந்து ஒரு கிவ்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர். ஆல்சோ இது வந்து பீனட்ல எப்பவுமே ப்ரோட்டீன் நிறைய இருக்கிறதுனால அட் டைம்ஸ் நான் இது கூட என்னோட ஒரு ஃப்ளேவர் சேஞ்சுக்காக என்னோட ரெசிபியில நான் ஆட் பண்ணுவேன். வே ப்ரோட்டீன் வந்து நான் போஸ்ட் ஒர்க் அவுட் மீல் ஆட் பண்ணுவேன். என்னோட பிரேக்ஃபாஸ்ட் தான் என்னோட போஸ்ட் ஒர்க் அவுட் மீல், அதனால நான் என்னோட ப்ரோட்டீன்லேருந்து 1 ஸ்கூப் ஆஃப் ப்ரோட்டீன் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து டைமட்டைஸ்ங்கிற பிராண்டோட ஐசோ ப்ரோட்டீன். இது உங்களுக்கு என்ன பிராண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் கிடைக்குதோ நீங்கள் அந்த ப்ரோட்டீன் ஆட் பண்ணிக்கலாம். ஊற வச்ச ஓட்ஸ் அண்ட் சியா சீட்ஸோட 1 கப் ஆஃப் ஆல்மண்ட் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அதோட உரிச்சு வச்சு ஊற வச்ச பாதாம் பருப்பு கொஞ்சம் ப்ளஸ் கருப்பு திராட்சை, இது வந்து விதையோடு உள்ள திராட்சை, அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட 2 பேரிச்சம்பழம், அப்புறம் 3 வால்நட் அது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட நீங்கள் சீஸ்னல் ஃப்ரூட்ஸ் ஏதாவது பனானா இல்லை ஆப்பிள் இல்லை பப்பாளி பழம், உங்ககிட்ட என்ன பழங்கள் இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி உங்கள் டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் இருந்தால் அதை ரிலீவ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ப்ளஸ் இது உங்களுக்கு ரொம்பவே ஃபில்லிங்கான மீல், நீங்கள் நெக்ஸ்ட் மீல் சாப்பிட்ற வரைக்கும் பசி எடுக்காது. ஸோ நம்ம ஓவர் நைட் ஓட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நிறைய டைப்ஸ் ஆஃப் வெர்ஷன்ஸ் இருக்கு, நான் உங்களுக்கு ஒன்றுன்னா ஒவ்வொரு வீடியோலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இது என்னோட ரொம்ப ஃபேவரட்டான வெர்ஷன், இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும், ரொம்ப டெலிஷியஸாகவும் இருக்கும். இது உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணிருக்கேன். பை பை.